என்ன பண்ணாலும் முடி கொட்டுறது நிற்கவே இல்லை, முடி ரொம்ப ஒல்லியாக போய்கிட்டே இருக்குது, ஒரு அடர்த்தியே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இருந்தால் வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமடின்னு சொல்லலாம். இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தூப்பட்டன் வ்ளாக்ஸ். இதுக்கு தேவையான அளவு பச்சை பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட்டே ஊற விட்டுருங்க. இதிலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு சேர்க்கல, வெறும் பச்சை பயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கூட அரைக்கிறதுக்கு நம்ம வந்து கெட்டியான ஒரு கால் கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும் போது ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேராக இருக்குது அப்படின்னு நல்லா ஸ்மூத்தன் ஆக்கி கொடுக்கறதுக்கு இந்த தயிர் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை நல்லா பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதாவது முட்டையோட வெள்ளக்கரு. இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஹேர்ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக பச்சை பயிர் நல்ல முடி அடர்த்தியாக வளர்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில். இதை உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்லாம் நல்லா படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே மறுநாள் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் அடிக்கடி ரெகுலரெல்லாம் இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் மட்டும்தான் இந்த பேக்கை ட்ரை பண்ணும். இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முடிகள் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து படுற மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். சில பேருக்கு தயிர் சேர்க்கும் போது கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் இந்த பேக்கை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இந்த ஒரு பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.